அத்திப்பழ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அத்திப்பழத்தை கை பார்த்து வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி கழுவிக்கணும். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ நம்ம அத்திப்பழத்தை ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ அரைக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இந்த பதத்துக்கு தான் நம்ம அரைக்கணும். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணாலும் 2 ஸ்பூனு இல்லை 3 ஸ்பூன் வரைக்கும் பால் கலந்து அடித்து குடிக்க வேண்டியதுதான். நம்ம இப்போ இந்த கிளாஸ் ஜாரை ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி வச்சதை 2 ஸ்பூன் எடுத்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பால் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சுகர் போடாமல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நார்மலாக மில்க் ஷேக் மாதிரி குடிக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அத்திப்பழ ஜூஸ் ரெடி. டேஸ்ட் சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.